ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். இந்த இதுக்கு உண்டான ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஷாலுக்காக ரசிகர்கள் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்க்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக அன்பு அறிவு ஸ்டண்ட்டுக்காக இந்த படத்தை டெஃபினட்டாக பார்க்கலாம். தேசிய விருது வாங்கின அன்பு அறிவு ஃபேன்டாஸ்டிக்காக மெனக்கெட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் திரும்பி திரும்பி ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, ஸ்டண்ட் சீக்வன்ஸுக்கு வந்து ஃபாரின் ஸ்டண்ட் கலைஞர்கள்லாம் பயன்படுத்தாமல் ஒரு தமிழர்களை பயன்படுத்தி பல லொக்கேஷனில் கூப்பிட்டு போய் ஃபாரின் ஸ்டண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஆட்களை வச்சு பயன்படுத்தினது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஆக்ஷன் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. தமன்னா, அகன்ஷா, யோகி பாபு, ஷாரா, இவ எல்லாத்தையும் கரெக்டாக எங்கெங்கே எந்தெந்த அளவுக்கு ஒரு கால் மாத்திரை அரை மாத்திரைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் முழு மாத்திரையாக பயன்படுத்திருக்கார் சுந்தர் சி. அவர் வந்து கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இயக்குனர்னு எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக சுந்தர் சி சார் படத்தில் இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. படத்தை கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, பாய் பாய். யோகி பாபு காமெடி கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் அந்த ஷாரா அவரோட காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஓவராலாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு ஓகே. கிராஃபிக் சிஜிலாம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. மற்றபடி ஒன் டைம் வந்து பார்க்கலாம். எப்பயும் அவர் காமெடி படம் ட்ரை பண்ணுவார், இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஆமாம் ப்ரோ, ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும். படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஏற்பட்ட சண்டை காட்சிகள் மட்டும்தான் இருந்துகிட்டே இருந்தது. ஆமாம், பயங்கரமாக கிளாமராக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே கிளாமர் தான் கட்டியிருக்காங்க. அவங்களும் ஆக்ஷன் நிறைய சண்டை காட்சிகள் நடிச்சிருக்காங்க. சண்டை போடுறாங்க. இல்லை, ஐஸ்வர்யா லட்சுமி தான் மெயின் ஹீரோயினாக கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் தமனாவை செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. கிளாமர் ரொம்ப அதிகமாக இருந்தது ப்ரோ, அதிகமாகவே இருந்தது. தமனா அவங்களுக்கு கொடுத்த ரோலை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே தான். விஷாலை பற்றி ஆக்டிங்னா குறை சொல்ல முடியாது. வேற லெவலில் பண்ணியிருக்கா பிரதர், அவ்வளோதான் பிரதர். தமனா ஆக்டிங்கா, தமனாக்கு ஆக்டிங் இருக்கான்னு தெரியல. ஏன்னா வந்து நாலு சீன் தான் வந்துட்டு போகிறாங்க. அந்த நாலு சீன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருக்கும் கூட சொல்லுவோம். கிளாமரா பிரதர், கிளாமர் தானே நீ தேடிட்டு இருக்கீங்க. கிளாமர் வந்து அதான் நாலு சீன் தான் பிரதர் வந்திருக்காங்க. அந்த நாலு சீன் வந்து நாலாவாக கிழிச்சு போட்டு வந்திருக்காங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரில் பைக்கை பிடிச்சி தூக்குற மாதிரி சீன் இருக்குது. அந்த சீன் சூப்பராக இருக்குது பிரதர், நீங்கள் பார்த்தா தெரியும். சூப்பராக இருக்குது. ஓரம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற படமாக இருக்கும் பிரதர். நன்றி பிரதர். ஆ ஓகே, ரமணா கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு காமெடி நல்லா இருந்துச்சு. சாரா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ஆக்ஷன் அதான் நல்லா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமனாவோட பெர்ஃபார்மன்ஸ், தமனாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு பிரதர். என்னது நல்லா பண்ணியிருக்காங்க பிரதர். தமனா ஆகட்டும், இன்னொரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க அவங்க. பட் வில்லியாக ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க அதான் பிரதர். தமன்னா ஆகட்டும், இன்னொரு லேடி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இப்போ தான் படத்துக்கு டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் டைட்டில் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணியிருக்காங்க படத்தில். அந்தளவுக்கு பெருசாக டைலாக் எதுவும் பேசல அவர். பட் நல்லாயிருக்கு. இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆமாம், ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க அங்கே ஒரு சில இடத்துலலாம் ஒர்க் அவுட் ஆகும். நல்லா இருக்கு பிரதர், நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். தமிழோட மாம்பழ படத்தில் நிறைய கார் பறந்துச்சு. இந்த படத்தில் எந்த இதில் நிறைய கார் பறக்கும். நீங்கள் வந்து பாரபட்சமே பார்க்க வேண்டாம். என்னடா இந்த கார் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கவே கூடாது. அந்த காரை உடச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. ஒன்ஸ் வாட்சபிள் ப்ரோ. தமிழோட ஆக்டிங், விஷால் சாரோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கு. ஹிப் ஹாப் தமிழா மியூசிக் வேற லெவல் பிரிச்சுட்டு அப்படி. ஆனால் செகண்ட் ஆஃப் லைட்டை கொஞ்சம் இழுத்துருச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஆக்ஷனாக இருக்கு, ஆக்ஷனாக இருக்கு. விஷாலோட ஆக்டிங் சாமர் சூப்பராக பண்ணிக்கிறார். தமிழோட ஆக்டிங் வேற லெவல் பண்ணிக்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யா அவங்களோட ஆக்டிங் தான் கொஞ்சம் ஆஃப்லேயே போயிருச்சு. அவங்கள இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம். அவங்களோட ஆக்டிங் மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு. யோகி பாபுவும் அவ்வளோக்கா காமெடி இல்லை, ஒரு இதில் வந்துட்டு போயிட்டார், அவ்வளோதான். பார்க்கலாம் பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்சபிள். தாராளம் தாராளம் ஃபேமிலி பார்க்கலாம். கேமராலாம் ஆக்ஷனோட சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. அந்த மாதிரி அந்த டைலாக் இல்லை, நல்லா இருக்கு. சுந்தர் சி சார் படம் காமெடினா யோகி பாபு சீன்ஸ் வர்ற ரெண்டு சீன்ஸ் காமெடியாக இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி படம் வந்துட்டு ஆக்ஷனோட இதாக தான் இருக்கு. செகண்ட் காம்போ வந்து ஆம்பளை படம், ஆம்பளை படத்தில் ஆக்ஷன் ஆக்ஷன். இந்த படம் எப்படி இருக்கு சார்? இது டோட்டல் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் தான் எடுத்துக்கிறார். அது ரொம்ப பறந்து இருக்கிறாரு. ஸ்பைடர்மேன், அவர் தமிழ்நாடு ஸ்பைடர்மேன். அப்படி எப்படிங்க சார்? அவங்க கயிறு அவங்க சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அவங்க செம்ம ஆக்ஷன் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஐஸ்வர்யா அவங்க வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோக்கா பெரிய ரோல் இது இல்லை, ஆனால் அவங்களுக்கு ரோல் கொடுத்துருக்கலாம், நல்லா பண்ணுறாங்க. அவங்க அதான் ஆர்மி, உமன் லேடி ஆர்மி அந்த இதில் வர்றாங்க. அப்புறம் விஷாலோட இதில் செக்ஷன் இருக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க, நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கு சார் படம், ஒன் டைம் பார்க்கலாம். விஷாலோட ஆக்ஷன் எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மற்ற படத்தோட இதில் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, பரவாயில்ல. சூப்பராக இருக்கு சார், பார்க்கலாம். தமிழ்
விஷால் ஆக்ஷன் நல்லா இருக்கு, தமிழாவோட ஆக்ஷனும் நல்லா இருக்கு. சுதர்ஷி படனால கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டா இருக்கும், இது எப்படி இருக்கு? இல்ல சார், அது மாதிரி கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவி. சுந்தர் சியோட பழைய மூவிக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். தமனா நல்லா பண்ணியிருக்காங்க, யோகி பாபுக்கு பெரிய பார்ட் இல்லை. எத்தனை வாட்டி பார்க்கலாம்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ அந்தளவுக்கு வந்து சுந்தர் சி பயங்கரமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமனா வேற லெவல் ஆக்டிங், ரொமான்ஸ்லாம் வேற லெவல். போய் கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்க்கணும். ஆக்ஷன் படம் நல்லா இருக்குங்க, லேக்லாம் போகுது. இன்டர்வல் பிளாக் தான் செம்ம. அந்த ஒரு இடத்துல வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் போகிற விஷயங்களும் சரி, இந்த பாகிஸ்தானில் போய் இந்த தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க, ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்க. ரொம்ப ஆக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஹாலிவுட் லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். சுந்தர் சி படத்தில் வர ஆபாசங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி காமெடியாகவும் நல்லாவும் எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட் பேக்கேஜ், கமர்ஷியல் ஆக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் காமெடிகள் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். பிஜிஎம் ஹிப்ஹாப் தமிழ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சாங் ஆகட்டும், ரெண்டு சாங் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது ரெண்டுமே நல்லாயிருக்கு. பிஜிஎம் விஷாலோட என்ட்ரிக்கு கொடுக்குற பிஜிஎம்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவரால் அந்த த்ரில் கொண்டு போகிறாரு, அவரோட பிஜிஎம் வந்து படத்தோட த்ரில் சேர்க்குது. நல்லாயிருக்கு படம், ஒரு நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆக்ஷன் படம், விஷால் தலைப்பு வச்சுட்டார் ஆக்ஷன் சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் வந்து ஆரம்ப சீன்லேருந்து கடைசி சீன் வரலும் ஆக்ஷன்லேயே போயிருக்கு படம். ஃபேமிலி சென்டிமெண்ட் கம்மியாக இருந்தாலும் கிளாமர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. விஷாலுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த ஆக்ஷன் படம். தமனாவுடைய நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு சீனும் பிரேமும் வந்து ஆக்ஷன் 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 பேர் வச்சதுனால என்னவோ தெரியல, ஆக்ஷன்லேயே கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஹிப்ஹாப் தமிழாவுடைய மியூசிக் வந்து ஒரு சில இடத்துல தொய்மானம் இருந்தாலும் சில இடத்துல நல்ல ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. படத்துக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஆனால் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. விஷாலுக்கு இது கொஞ்சம் ப்ளஸ் அமையும், விஷாலுடைய ரசிகர்களுக்கு இது பிடிக்கும். மைனஸ்னு பார்க்க போனால் மைனஸ்ன்னு நிறைய இருந்தாலும் ப்ளஸ் வந்து யோகி பாபுடைய காமெடி வந்து கொஞ்சம் சீன் வந்தாலும் ரொம்ப நல்லா படத்தை தூக்கி நிமிர்த்திட்டு போயிருக்காரு. அதனால் யோகி பாபு காமெடிக்காக ஒரு சில அவர் வந்து படத்தில் கடைசி வரலாம் ட்ராவல் ஆகியிருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கொஞ்சமான சீன் வந்துட்டு போனதில் பெரிய மைனஸாக எனக்கு தோணுது. அவருடைய காமெடியாக ரொம்ப படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கோம், அது என்னன்னு தெரியல. கொஞ்சம் சீன் மட்டும் வச்சுட்டு அதோட கட் பண்ணியிருக்காங்க. கிளாமர் வந்து ரொம்ப தூக்கலாகவே சில இடத்துல இருக்குது, ஒரு ரெண்டு பேரை கொடுத்துருக்காங்க, ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆரம்பத்தில் ஆரம்பித்து ஃபைனலில் முடிக்கும் போது மட்டும் அதை காமிச்சிருக்காங்க. சுந்தர்சி படம்னாலே கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் மசாலா இருக்குது, ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு தடவை வந்து கண்டிப்பாக படம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைம் போனதே தெரியல பார்த்து போது என்ன சுந்தர் சினிமாவே பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து பேர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கூட சொல்லலாம் பிரதா, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. அதான் விஷால்னாலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ஷன் தான் பிரதர். இந்த படத்தில் டைட்டிலே ஆக்ஷன் வச்சிருக்காங்க சார், ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி குறையே சொல்லக்கூடாது பிரதர், ஏன்னா சுந்தர் சினிமா அந்த பிரம்மாண்டம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பிரம்மாண்டத்தை கரெக்டாக கொடுக்குறாங்கன்னா அது சினிமாட்டோகிராஃபியோட வேலை தான், சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதான் சுந்தர் சீன்லாம் ஹிப்ஹாப் தமிழா இல்லை, ஸோ ரெண்டு பேர் காம்போ வந்து சொல்லவே தேவையில்ல. ஆம்பளை ஆகட்டும் எல்லாமே செம்ம ஹிட். இந்த படத்துலையும் வந்து விஷுவலாக பார்க்கலாம் செம்மையாக இருக்குது, பிஜிஎம் தெருக்கி விட்டுருக்காரு எல்லாம் வேற லெவல் இருக்குது. ஐயோ இன்னும் பத்து படம் கூட பண்ணலாம் பிரதர், அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க, மோதல் என்ஜாயபிள் படமாக இருக்குது.